விவசாயிகளுக்கு சிக்கலான காலத்தில் கை கொடுக்கறதுல மலர் விவசாயத்துக்கு தனித்தான் இடம் இருக்குது. எப்படி வந்து கால்நடைகள் பராமரிக்கிற மூலமாக லாபம் கிடைக்குதோ அதே மாதிரி மலர் விவசாயத்துலையும் தனிப்பட்ட லாபம் வந்து தின வறுமுடி மாதிரியான ஒரு வறுமுடி கிடச்சிட்டே இருக்கும். குறிப்பாக சம்மங்கி விவசாயம், ஒட்டுமொத்த விவசாய பகுதியில் ஒரு பகுதியில் வந்து சம்மங்கி போடுறது மூலமாக தினசரி ஒரு லாபம் கிடச்சிட்டே இருக்கும். அதன் மூலமாக பண்ணையை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கான பணம் கிடச்சிட்டே இருக்குது. மதுரை பகுதியில் வந்து மல்லி விவசாயம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் ஹொசூர் பகுதியில் வந்து ரோஜாப்பூ விவசாயம் அதிக அளவில் ஏற்றுமதி மூலமாக நிறைய லாபம் கிடைக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவோ அல்லது இந்தியா முழுக்கவே வந்து நிறைய மாநிலங்களுக்கு இங்கேருந்து ரோஸ் வந்து ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. இது ஒரு சீசனல் விவசாயம் தான். ரொம்ப குறிப்பாக இந்த மாதங்களில் பிப்ரவரி மாதங்களில் உலக அளவில் ரோஸோட தேவை இந்த காதல் தினம் வர்றதுனால அதை ஒட்டி அதிக அளவில் தேவை இருக்கும். நல்ல மார்க்கெட் விலை கிடைக்குன்றனால எல்லாமே ஜனவரி எண்ட்லேருந்து பிப்ரவரி வரைக்குமான அந்த சமயங்களில் அதிக அளவில் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலம் அது. ஹொசூரில் பாலசிவ பிரசாத் அப்படிங்கிற ஒரு விவசாயி பார்த்தோம். இவர் வந்து இங்கே மலர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மலர் விவசாயத்தில் என்ன மாதிரியான லாபங்கள் வந்து இருக்குது, அது என்ன மாதிரி சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நம்மகிட்ட அவர் விளக்கினார். நாங்கள் பசுமைக்குடியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இது வந்து ஜிஐ பைப் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஏன்னா அதனுடைய லைஃப் பார்த்திங்கன்னா 20-25 வருஷம் இருக்கும். ஒரு பசுமைக்குடியில் அமைச்சோன்னா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட்டு கவர் பண்ணியிருப்போம். அது வந்து பிளாஸ்டிக்கானது, 200 microns 205 microns இருக்கிறது, யூவி பாலிஃபிலிம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து யூவி லைட்டு வந்து உள்ளே விட வர விடாமல் மேலேயே தடுத்து நிறுத்தி உள்ளே வந்து சூரிய வெளிச்சம் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்கும். இந்த பாலிஃபிலிமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு இடத்துல சூரிய கதிர் விழுந்தாலும் அது நேராக உள்ளே வராது, அந்த இடத்துல இருந்து அதை வந்து பிரித்து கொடுக்கும். அதனால தான் பசுமைக்குடியில் இருக்க க்ராப்ஸ் வந்து எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வேகமாக வளரும். திறந்த வழியில் இருக்க பயிருக்கும் பசுமைக்குடியில் இருக்க பயிருக்கும் வித்தியாசம் என்னென்னா இது ரொம்ப வேகமாக வளரும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், உற்பத்தி வந்து ரொம்ப நல்லா வரும். பசுமைக்குடியில் இல்லாமல் வெளியில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேப்சிகம் வந்து ஒரு ஏக்கரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20-25 டன் கிடைக்கும் ஓப்பன் ஃபீல்டில் திறந்த வெளியில். அதே பசுமைக்குடியில் பண்ணும்போது 70-75 டன் கிடைக்கும். தக்காளியை வெளியில் 10 டன் கிடைக்குதுன்னா க்ரீன் ஹவுஸ்குள்ளே வந்து 35-40 டன் கிடைக்கும். ஸோ இந்த வித்தியாசம் வந்து இந்த பாலிஃபிலிம் ஷீட்னால் தான். இது ஷீட்டு வந்து 3-4 வருஷம் லைஃப் இருக்கும், அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகும். 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும். மாற்றும் போது ஒரு ஏக்கராவுக்கு வந்து 4-5 லட்சம் ரூபா செலவு. ரோஜாமலை சாகுபடி பண்ணதுக்கு வந்து கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 850-950 மீட்டர் உயரத்தில் இருக்கணும். அந்த உயரத்தில் இருந்தால் மட்டும்தான் ரோஜாமலர் வந்து நல்லபடியாக சாகுபடி ஆகும். இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒசூர் பெங்களூர் பகுதி, அதுக்கப்புறம் புனே நாசிக் பகுதி தவிர வேறு எங்கேயும் ரோஜாமலர் சாகுபடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. இந்த பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக நடக்கும், ரொம்ப க்ளீனாக நடக்கும். அதே மாதிரி அதுக்கு வாட்டர் சாயில் ஈசி பிஹெச் இதெல்லாமே வந்து கண்ட்ரோலாக இருக்கணும், செம்மண்ணாக இருக்கணும். வாட்டர் 1.0, 6.0, 6.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரோஜாமலர் வந்து நல்ல தரமாக நல்ல எதிர்பார்க்குற அளவுக்கு உற்பத்தி நடக்கும். அதே மாதிரி கிளைமேட் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வந்து 28-30 டிகிரியும் இரவு நேரத்தில் வந்து 18-20 டிகிரியும் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ரோஜாமலர் சாகுபடி ரொம்ப நல்லா நடக்கும். வெயில் அதிகமாக அதனோட பூக்களோட தரமும் பூக்களோட நீளமும் குறைஞ்சிட்டே வரும், உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அதனால் ரோஜாமலருக்கு நல்ல பெஸ்ட் கிளைமேட்டுன்னு சொன்னிங்கன்னா 20-28 டிகிரி டெம்பரேச்சருக்குள்ளே இருக்கிற ஏரியா வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உயரம் வந்து 850 மீட்டர்லேருந்து 950 மீட்டர் வரைக்கும் இருக்கணும் கடல் மட்டத்திலேருந்து. இந்த பகுதிகள் வந்து ரோஜாமலர் சாகுபடிக்கு நல்ல உகந்தமான இடம். இப்போ ரோஜாமலரை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக அறுவடைன்றது நடந்துகிட்டே இருக்கும். அது ரெகுலர் பிஸ்னஸ்ஸு கொடுக்கறது வாங்குறது முகூர்த்த நாட்கள் வந்தால் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதை விட்டு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் வேலண்டைன்ஸ் டே இந்த 3 நாளில் வந்து அதே மாதிரி ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே உமன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து அதிகப்படியான மலர்கள் வந்து ஏற்றுமதியாகும். குறிப்பாக கால தினத்துக்கு சிகப்பு ரோஜாக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 லட்சம் பூக்கள் இங்கேருந்து ஒசூர் பகுதியிலேருந்து ஏற்றுமதியாகும். முக்கியமாக இந்த நாட்கள் தான் வந்து முக்கியமான நாட்கள். இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம். வேலண்டைன்ஸ் டே வந்து பிப்ரவரி 14 வருதுன்னா பிப்ரவரி 1st வீக்லேயே நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணணும். 1st தேதியிலேருந்து 5th தேதி வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா 6, 7, 8 பேக்கிங் பண்ணி 9, 10 சிங்கப்பூர் மலேசியா துபாய் போகிற நாடுகளுக்கு போச்சுன்னா 10th தேதி ஹோல்சேலர்கிட்ட வந்து டீடைல் கொடுப்பாங்க. கரெக்டாக 12th தேதி எல்லாருக்கிட்டையும் போயிடுச்சுன்னா 13th தேதி டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க, 14th தேதி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் டிசம்பர்லேயே காவாத்து பண்ணி எல்லாம் பண்ணுவோம். டிசம்பர் 10-15 காவாத்து பண்ணோன்னா அன்னிலேருந்து 50-55 நாள் வந்து பூ உற்பத்தி தொடங்கும். ஒரு ஃப்ளவரோட சைக்கிள் வந்து 45-55 நாள் அந்த டைமில் பூ உற்பத்தி நடந்துடும். அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் பேக்கிங் ஸ்டேஜ் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருப்போம்.
இப்போ ரோஜா செடி நாங்கள் வந்து பிளான்டிங் பண்ணுறோன்னா, பிளான்டிங் பண்ணி ஒரு 120 to 140 நாள் கழித்து உற்பத்தியை தொடங்குவோம். உற்பத்தி தொடங்கின பிறகு அந்த செடி வந்து 5 வரைக்கும் இருக்கும். நம்ம அந்த செடி எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து 4 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா அந்த மாதிரி மாறும். நம்ம நிறைய ஃபெர்டிலைசர் கெமிக்கல் போட்டுகிட்டே இருந்தோம்னா செடி வந்து 4 வருஷத்துலேயே போயிடும். கொஞ்சம் தொழு உரம், ஜீவாமிரதம், பஞ்சகாவியம் அந்த மாதிரிலாம் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோன்னா, சாயில் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தோம்னா அது வந்து நமக்கு 6 வருஷம் வரைக்கும் உற்பத்தி கொடுத்துட்டே இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கண்டென்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கெமிக்கல் செலவு குறையும், உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ஸோ மலர்கள் விவசாயம் ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக்காக பண்ண முடியாது. 50% ஆர்கானிக், 50% இன்ஆர்கானிக் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறை மூலமாக 50% மானியத்தில் பசுமை குடியமைப்புக்கு சப்சிடி கொடுத்துருந்தாங்க. அதனால் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ரோஜா மலர் சாகுபடி தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஃபார்ம்லேருந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளுக்கு வந்து நாங்கள் டேரெக்டாக ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக வந்து ரோஜா மலர் விவசாயம் வந்து நல்லா லாபம் தரக்கூடிய விவசாயம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாயிலை ப்ரிப்பேர் பண்ணுறது, நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஜேசிபி வச்சு ஒரு 3 அடிக்கு சாயிலை வந்து ரொட்டேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 5 கலப்பை 1 கலப்பை இந்த மாதிரி கல்டிவேட்டர் எல்லாத்தையுமே போட்டு உழுது உழுது நல்ல சாயிலை வந்து நல்லா பதப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து தேங்காய் நார், அதுக்கப்புறம் இந்த தொழு உரம், அதே மாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு இந்த மாதிரி தேவையான எல்லாத்தையும் சரியான விகிதத்தில் கலந்து ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 lakh rupees செலவாகும் தொழு உரத்துக்கு மட்டும். பெட்டோட அகலம் 90 cm, இந்த பாத்தோட அகலம் வந்து 45 cm, பெட்டோட ஹைட்டு 45 cm வச்சு பெட் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். எல்லாமே வந்து மைக்ரோ ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த செடியில். இது வந்து மதர் ஸ்டிக்கு. நார்மலாக நம்ம இந்தியாவில் வந்து புனே மெட்டல் பிளேயர், ரோசா, இண்டிகா இந்த மாதிரி சொல்லி மெட்டல் ஸ்டிக்ஸு யூஸ் பண்ணுறாங்க இந்த மதர் ஸ்டிக்கை. இந்த ஸ்டிக்கில் வந்து இது ரோஜா, நமக்கு என்ன கலர் வேணும், ரெட்டா, சிகப்பா, மஞ்சளா, ரோஜா வேணுமோ அந்த ரோஜா செடியிலேருந்து இந்த கண்ணு மட்டும் எடுத்து, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு டை பண்ணியிருப்பாங்க, பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு சுற்றியிருப்பாங்க, கட்டி அங்கேருந்து துளிர் விட்டு வரும். நமக்கு இங்கே வரது பாருங்கள் ஒட்டு கட்டுற முறை. இந்த ஒட்டு கட்டுற முறையில் தான் நமக்கு வந்து ரோஜா செடி டெவலப் பண்ணி இங்கே லோக்கல் நர்சஸில் கொடுக்குறாங்க. இதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் இது வந்து மதர் பிளான்ட்டோட இலைங்க, இது வந்து நம்ம ஒட்டு கட்டியிருக்க வெரைட்டியோட இலைங்க. இதில் வந்து பூ வராது, இதுலேருந்து தான் பூ வரும். இது பேசிக்கு. அதே மாதிரி இந்த செடிக்கும் இடைவெளின்னு பார்த்திங்கன்னா 15 cm இடையில இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த 2 செடிக்கும் சென்டரில் இருக்கும். இதுதான் ஜிக்ஸாக் மெத்தட் பிளான்டிங்னு சொல்லுவாங்க. ஏர் சர்க்குலேஷனுக்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் பிளான்டிங் பண்ணுவோம். பிளான்டிங் பண்ணி முடித்த பிறகு குறைஞ்ச ஒரு 10 to 15 நாள் வந்து நம்ம தண்ணி வந்து ட்ரிப்பில் கொடுத்தாலும் வாட்டர் வாஷிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாட்டர் வாஷிங் பண்ண பண்ண செடியோட ஃப்ரெஷ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் பெண்ட் பண்ணும்போது நம்ம ஜீரோ பெண்டிங் தான் பண்ணணும். ஜீரோ பெண்டிங்னு பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு கட்டியிருக்கிற இடத்துல, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சு கட் பண்ணக்கூடாது. மெதுவாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி செடியை இப்படி அழுத்தி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா, நமக்கு இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது இங்கிருந்து நமக்கு ஷூட்ஸ் வர ஆரம்பிக்கும், கிளைகள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வர கிளைகள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இங்கேருந்து கிளைகள் வர ஆரம்பித்த பிறகு கரெக்டாக ஒரு 50 to 55 நாளுக்கு அப்புறம் இந்த பூ இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இந்த பூவை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டு இதை ரெஸ்ட்டில் வச்சுருப்போம். இதான் டோட்டல் சைக்கிள் வந்து 130, 120, 140 நாள் அந்த கிளைமேட்டு லொக்கேஷனை பொறுத்து நாங்கள் அமைச்சிக்குவோம். க்ரீன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து வாட்டர் வாஷிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெயில் காலத்தில் தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓஸ் பைப்பில் தண்ணி எடுத்து வாஷிங் அதிகமாக பண்ணுவோம். இப்போ நல்லா ப்ரெஷர் கொடுத்து வாஷ் பண்ணுவோம். அப்போ தான் அதில் வந்து நோய் தாக்கு போன்ற பெஸ்டன் கெமிக்கல்ஸு எதாக இருந்தாலும் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் களை எடுக்கிறது, இந்த மாதிரி ஷூட்ஸை ரிமூவ் பண்ணுறது, டீஷூட்டிங், இந்த மாதிரி ஷூட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஒரு செடியில் ஒரு காம்புக்கு வந்து ஒரு பூவை தான் அலோவ் பண்ணணும். அதில் வந்து 2-3 பூவை அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு 3-4 பூ வரும், ஆனால் அதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துட்டு ஒரே ஒரு பட்டு மட்டும் அலோவ் பண்ணுவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு பட்டு வரும்போது இந்த அளவுக்கு க்ளீனாக வரும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த இந்த பூவோட தரம் வந்து சைஸு, பூவோட காம்போட நீளம் இதெல்லாமே வந்து நல்லா கிடைக்கும்.
அதுக்காக பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட் கேப் போடுறது, இந்த மாதிரி இது வந்து ரோஸ் பட் கேப்னு சொல்லுவோம். இது எதுக்காக போகிறோம்னா பூவோட நீளம் அதிகரிக்கிறதுக்காகவும் பூவோட ஷேப்பு கரெக்டாக மாறாமல், இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து பின் ஓப்பன் ஸ்டேஜ், கரெக்டாக இந்த மூணு இதழ் மட்டும் அடங்கியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி வர ஸ்டைலில் தான் ஹார்வெஸ்டிங் பண்ணணும் பூவை. அதுக்காக தான் இந்த பட் கேப் போடுறது. இந்த பட் கேப் போடுறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பட் இருக்கும்போது இப்படி போட்டு விட்ருவோம். இந்த மாதிரி பட் கேப் போடுறதுனால பூ வந்து விரியாமல் நமக்கு எந்த ஷேப்பில் வேணும், எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டி ஷூட்டிங் வர்றது, இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப் போடணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ்ஸு கேப் போடுறது. புறக்கணிப்பையும் பாலசிவபிரசாத் சொல்கிற மாதிரி மலர் விவசாயம் அப்படிங்கிறது எடுத்தோடனே எல்லாராலையும் பண்ண முடியல. அதுவும் குறிப்பாக வந்து ரோஸ் அப்படிங்கிறது, அதுவும் இந்த பகுதியில் விளையிற ரோஸ், ஹொசூர் மாதிரியான சீதோஷ்ண நிலையில் விளையிற ரோஸ் வந்து எப்படி வந்து விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறதுல எவ்வளோ டெக்னிக் இருக்கோ அதே அளவுக்கு எப்படி ஏற்றுமதி பண்ணுறது, ஏற்றுமதி தரத்தில் எப்படி நம்ம வந்து ரோஸை வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பெரும்பகுதியான மலர் இங்கே வந்து ஏற்றுமதி தான் ஆகுதுன்னா அந்த குவாலிட்டியில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும், எப்படி பேக் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட சொன்னார். உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 300-400 வெரைட்டிஸ் ரெகுலராக கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் குறிப்பாக ஒரு 10-12 வெரைட்டிஸ் தான் நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் அதுதான் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ரெட்டில் வந்து தாஜ்மஹால் வெரைட்டி, ஒயிட்டில் அவலான்ச்சு, பிங்கில் வந்து நோப்ளஸ்ஸு ஹாட் ஷாட்டு, எல்லோவில் வந்து சவரின் சொலாரியோ இந்த மாதிரி வெரைட்டிஸு, டபுள் கலர்ஸில் கான்ஃபிட்டி ராயல் சர்க்கஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கல்டிவேட் பண்ணுற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் கணக்கில் தான் நாங்கள் கணக்கு எடுத்துப்போம். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 8-9 செடி பிளான்டிங் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 150-160 பூ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். அது ஏக்கரா கணக்கில் சொல்லும்போது ஆவரேஜாக ரெட்டு கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஏக்கரால் ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து 5.5 லட்சத்துலேருந்து 6.2 லட்சம் வரைக்கும் நமக்கு பூ உற்பத்தி நடக்கணும். அது கண்டிப்பாக அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா நமக்கு போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு வர ரிட்டர்ன்ஸுக்கு நல்லா லாபகரமாக இருக்கும். ஒரு ஏக்கரால் பார்த்திங்கன்னா எல்லா செலவும் போக நமக்கு 5 வருஷம் ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரால் ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட 75,000-1,00,000 ரூபாய் வந்தது லாபமாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு. எங்ககிட்ட பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் ரோஸ் வெரைட்டி வச்சுருக்கோம் நாங்கள். இந்த ரோஸ் வெரைட்டி வந்து தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்டாண்டர்டான வெரைட்டி. இந்த பூவுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக விலை கிடைக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி கொஞ்சம் அதிகம்தான். அதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கெமிக்கல் ஸ்ப்ரேயிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த வெரைட்டிக்கு வந்து த்ரிப்ஸு, மைட்ஸு, அதே மாதிரி பவுட்ரி மெல்டியூ, டவுனி மெல்டியூ இந்த நோய்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் வாரத்துக்கு 2 ஸ்ப்ரே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். செடியை வந்து சின்ன குழந்தை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும், நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒரு வாரம் மருந்து கொடுக்கலன்னா கூட அடுத்த வாரம் வந்து அதனோட எஃபெக்ட் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த குவாலிட்டி வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சரியாக செட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பசுமைக்குடியிலோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இது இருக்க செடியோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 3-3.5 வருஷம் வயசாக இருக்குது. இந்த வெரைட்டி வந்து ஆரஞ்சு கார்வெட்டான்ற ஒரு வெரைட்டி. நம்ம ஊரில் ஃபேண்டா கலர்னு சொல்லுவாங்க, கேரட் கலர்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு மார்க்கெட்டில். இந்த ஆரஞ்சு கார்வெட்டா வெரைட்டி இது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 200-220 பூ பூக்கும். இதுவும் ஒரு ஏக்கராவுக்கு வந்து 33,000-34,000 செடி தான் நாங்கள் பிளான்டிங் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ கேப்பிங் ஒர்க்கு, லேபர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, டி ஷூட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாக டெய்லியும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஷூட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, கேப் போடுறது, களை எடுக்கிறது, பெட்டை லூஸ் பண்ணுறது, வேஸ்ட் ஷூட்ஸை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கும். இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து வேஸ்ட் ஸ்டெம், ரெஸ்ட் ஸ்டெம் இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் எல்லாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம். எப்படி கட் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழேருந்து 2 இலை 3 இலை விட்டுட்டு கட் பண்ணி எடுப்போம். இப்போ இதில் வந்து பூ வரல, ஸோ இது கணக்கு போட்டு 2-3 இலை இந்த இடத்துல கரெக்டாக இது வந்து கட் பண்ணும்போது 45° ஆங்கிள் கிராஸில் கட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கட் பண்ணும்போது எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணக்கூடாது, எப்போவுமே கிராஸாக கட் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டைபேக்கு போன்ற சில பூஞ்சக நோய்கள் வரும், அந்த நோய்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம்.
365 நாளும் ஃபார்மில் வந்து ஒரு ஏக்கராவுக்கு 8 லேபர் தேவைப்படுவாங்க. பசுமைக்குடியில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 8 பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு மற்ற நாளெலாம் வேலை செஞ்சுட்டே இருப்போம். பூ பறிக்கிறதுலேருந்து ஹார்வெஸ்டிங்கு, பேக்கிங்கு, கிரேடிங்கு இந்த ப்ராசஸ் வந்து டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். ரோஜா மலர்ன்ற பொறுத்த வரைக்கும் நோய் தாக்கம் வந்து பருவநிலைக்கு ஏற்ப மாறிட்டே இருக்கும். அதாவது மழைக்காலத்தில் வந்து டோனியா மெல்லி நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரிப்ஸு, மைட்ஸு, பவுட்ரி மெல்லி இந்த மாதிரி நோய்கள் அதிகமாக இருக்கும். எல்லா டைம்லையும் எல்லா நோயும் பாதிக்கிறது கிடையாது. ஸோ அந்தந்த டைமுக்கு எந்தெந்த நோய் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக தேவையான மருந்துகளை தெளிக்கிறது, அதே மாதிரி உரம் கொடுக்கறது இதெல்லாம் பார்த்துக்குவோம். ரோஜா செடிக்கு யூரியா காம்பனெண்ட் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டேன். அது கொடுத்தா வந்து இந்த சாம்பல் நோயின்ற நோய் வந்து அதிகமாக தாக்காக்கும். சாம்பல் நோய் பவுட்ரி மெல்லின்னு சொல்லுவோம், அது வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தான் நாங்கள் பண்ணுவோம். செடி ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது மினிமம் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 45 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அது டேபிள் கட்டிங்னு சொல்லுவாங்க. நாங்கள் வருஷம் வருஷம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போது இந்த செடி வந்து 3 வருஷம் ஆகிடுச்சு, இவ்வளோ ஹைட்டு வந்துடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வந்திருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா ஆடி மாதம் வரும், அந்த மாதிரி டைம்லலாம் மார்க்கெட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் செடிக்கு மொத்தம் ரெஸ்ட் கொடுத்துருவோம். ரெஸ்ட் கொடுக்குறதுனா இந்த மாதிரி பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். எடுத்துட்டு ஃபுல்லாக அப்படியே காலியாக வச்சுருப்போம். செடி நல்லா ரெஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ மார்க்கெட்டுக்கு தேவையோ அன்னிலேருந்து பின்னோக்கி 40 நாள் 45 நாள் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் ப்ரூனிங் பண்ணுவோம். ப்ரூனிங் பண்ணுறதுனா கட்டிங் பண்ணுற ப்ராசஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடி ஹைட்டு இவ்வளோ ஹைட் இருக்கு இல்லைங்களா. இப்போது நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து சீக்கிரமாக வேணும், 40 நாள் கரெக்டாக வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி 3 இலை விட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். அதே வந்து இன்னும் டைம் இருக்குது நமக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல, செடியை வந்து இன்னும் ஸ்லோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அப்போது கீழே இருந்து லெவல் 45 சென்டிமீட்டர் லெவல் பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கெல்லாம் ஹார்வெஸ்டிங் முடிஞ்ச ஸ்டெம்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். இதுவும் பார்த்திங்கன்னா கிராஸில் தான் கட் பண்ணியிருப்போம், 45 டிகிரி ஆங்கிளில் தான் கட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் கீழே இருந்து பேஸ் வந்துகிட்டே இருக்கும், பூ வந்துகிட்டே இருக்கும். அதாவது 150-160 நாளில் தொடங்குற பூவோட உற்பத்தி வந்து தொடர்ந்து 5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கும். இதில் வருஷ வருஷத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆடி மாதம் வரும்போதும் ஈஸ்டர் டைம் வரும்போதும் இல்லை ரம்ஜான் பண்டிகைக்கு நோன்பு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து மார்க்கெட் டவுனாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸு, கல்யாணம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டவுனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி செடிக்கு இருக்க பட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் வச்சுருப்போம். செடியை ரெஸ்ட் வைக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு மாதம் கழித்து இதை நாங்கள் கட் பண்ணி எடுத்தோன்னா அப்போ வரக்கூடிய பூக்கள் தரம் வந்து ரொம்ப உயர்ந்திருக்கும். அது மாதிரி தான். ஸோ எப்படி நம்ம ரெஸ்ட் எடுத்த பிறகு நல்லா எனர்ஜி வருதோ நமக்கு, அதே மாதிரி தான் செடிக்கும் ரெஸ்ட்டு 1 மாதம் 1.5 மாதம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணி கொடுத்தோன்னா வரப்பூ வந்து ரொம்ப நல்லா வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து டிலீஃபிங் மிஷின். இந்த இடத்துல வந்து ஸ்டெம் ஒரு ஒரு ரோஜா குச்சியோட இலையில வந்து பாட்டமில் இருந்து ஒரு 10-12 சென்டிமீட்டர் இலையை வந்து பிரித்து எடுக்கணும். அதுக்காக இந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இலையாக இருக்குது. இது வந்து ரோஜா பூலேருந்து பாட்டமில் இருக்க இலைங்க பிரித்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு முழுசாக வளர்ந்துருக்க ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த இலையை வந்து பிரித்து எடுக்கணும். இப்படி இந்த இலையை கீழேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குது, இந்த இலையை பிரித்து எடுக்கணும். இந்த இலையை பிரித்து எடுத்துட்டு இந்த முள் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த மிஷினில் போட்டு அடிக்கும்போது இந்த முள் ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும். இந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சி முள் வந்து குத்தாமல் இருக்கும் ஓரளவுக்கு. அதுக்காக இந்த மிஷினில் வச்சு நாங்கள் டீலீஃபிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸை பண்ணுவோம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேடிங் ஸ்டாண்ட். இது எங்களுக்கு இந்த கிரேடிங் ஸ்டாண்டில் வந்து ரோஸை வந்து தரம் பிரிப்போம் நாங்கள். அதாவது ஸ்டெம் லென்த் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி பட்டு சைஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே தரம் பிரித்து எடுப்போம். 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 50-60 இந்த மாதிரி சென்டிமீட்டர் வயசாக பிரித்து எடுத்துருவோம். பிரித்து எடுத்த பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டெம் இருக்குது இல்லைங்களா, 20 பூவோ 20 பூவோ பஞ்ச் பண்ணணும். அந்த பஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் பஞ்சிங் ஸ்டாண்டு எங்களுக்கு. இந்த பஞ்சிங் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே 20 பூ அடிக்கியிருக்காங்க. இங்கே அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். டாப் லேயரில் 12 பூவும் பாட்டம் லேயரில் 8 பூவும் வச்சு பஞ்ச் பண்ணுவோம். பஞ்ச் பண்ணி முடித்த பிறகு இங்கே கீழே ரப்பர் பேண்ட் போட்டு கரெக்டாக இந்த அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. பூ வந்து ஒன்று பெருசு சின்னது, ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இப்படி இழுத்து விட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். அலைன்மெண்ட் பண்ண பிறகு கீழே ரப்பர் பேண்ட் போட்டு இங்கேருந்து இந்த ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம். 20-20 ஃப்ளவர்ஸை இந்த ஸ்டாண்டில் பேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் கட்டிங் டேபிளுக்கு போவோம்.
கட்டிங் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா லென்த் மெஷர் பண்ணியிருப்போம். 40, 50, 60, 65, 70, 80 லென்த் வச்சுருப்போம். அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த குச்சி என்ன லீட் வருதோ அதுக்கு வச்சு கட்டிங் ஸ்டாண்டில் வச்சு நாங்கள் கட் பண்ணுவோம். கரெக்டாக இந்த லென்த் வச்சு கரெக்டாக பார்த்துப்போம். இங்கே லென்த் பார்த்துப்போம், 50, 55, 60, 70 எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி எடுத்துட்டு இதுதான் ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்போர்ட் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 18, 20 குச்சி, 20 குச்சியும் ஒரே லெவலில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பக்கெட்டில் வைக்கும்போது 20 குச்சியும் தண்ணி அப்சர்வ் பண்ணும். இதே நம்ம ஒரு குச்சி இங்கே ஒரு குச்சி இங்கே மேலே கீழே அந்த மாதிரி வச்சிட்டோம்னா அது வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இந்த மாதிரி ஈக்குவலாக கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். எடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு பாட்டம் சப்போர்ட்டிவ் லப்பர் பேண்டுன்னு ஒன்று சொல்லி போடுவோம். இது போகிறதுனால குச்சி வந்து அங்கே இங்கே சுற்றாமல் கரெக்டாக ஒரே இடத்துல கரெக்டாக நிற்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பேக்கிங் பஞ்சு. இந்த மாதிரி நீட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 60 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த 60 சென்டிமீட்டர் குச்சி இருக்கிறது இன்றைக்கி இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ரேட்டு 12 ரூபாயிலேருந்து 13 ரூபாய் இருக்குது ஒரு பூவோட ரேட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே ப்ராசஸ் பண்ணுவோம். பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் சல்ஃபேட்டு, சிட்ரிக் ஆசிடு, ஃப்ளோரசன்ட்டு இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. அந்த ப்ரிசர்வேட்டிவ் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கிட்டு பக்கெட்ஸை எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதை எடுத்து பக்கெட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். பக்கெட்டில் வச்சுட்டு இதுக்கடுத்து இங்கேருந்து கோல் ரூமுக்கு கொண்டு போயிடுவோம். கோல் ரூமில் கொண்டு போயிட்டு ஸ்டோரேஜ் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஆர்டர் எப்போ வருதோ அதை பொறுத்து 2வது நாளோ, 3வது நாளோ, 4வது நாளோ அங்கேருந்து எடுத்து மறுபடியும் பாக்ஸ் பேக்கிங் பண்ணி வெளிநாடுகளுக்கு தேவையான மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவோம். இன்றைக்கி பேக் பண்ண பூ எது, நாளைக்கு பேக் பண்ண பூ எது, முந்தானத்து பேக் பண்ண பூ எது, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக டேட் போட்டு தனித்தனி அடுக்கி வச்சுருப்போம். அதே மாதிரி நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அந்த மெத்தடில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எது உள்ளே லோட் பண்ணமோ அதை தான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுப்போம். புதுசாக லோட் பண்ணதை லாஸ்ட்டாக வெளியில் எடுப்போம். அந்த மாதிரி மெத்தடில் வச்சுருப்போம் நாங்கள். ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் போகிறதுக்கு, இது வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் போகிறதுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து தான் வச்சுருப்போம். எந்தெந்த கண்ட்ரிக்கு இப்போ துபாயில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பட் சைஸாக வேணும்னு கேட்பாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் அதே மாதிரி சார் கேட்பாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா நியூஸ்லாந்து வந்து பட் சைஸ் சின்னதாக இருக்குன்னு கேட்பாங்க. ஜப்பானில் பட் சைஸ் சின்னதாக இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம கஸ்டமர் எந்த ரெக்குயர்மெண்ட்டுக்காக கேட்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பேக்கிங் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் இந்த மாதிரி போகிறதுக்காக பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவரில் இது வந்து இங்கேருந்து கிளம்பும். அந்த மாதிரி நாங்கள் பேக்கிங் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இது வந்து மேஜராக டெல்லிக்கு போகிறதுக்காக பேக் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் மலேசியா போகிறது பேக்கிங் மறுபடியும் சாயங்காலம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெய்லி இந்த ஒர்க் வந்து ரொட்டீனாக போயிட்டே இருக்கும் எங்கள் ஃபார்மில். அப்புறம் இந்த மெயினாக கோல்ட் ஸ்டோரேஜ் எதுக்காகனு கேட்டிங்கன்னா பட் சைஸ் வந்து பெருசாகிறதுக்கும், பூ வந்து விரியாமல் இருக்கிறதுக்கும், ஃப்ளவரோட செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கோல்ட் ஸ்டோரேஜ் ரொம்ப உதவியாக இருக்குது. 8லேருந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். ரோஸை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 6 டிகிரி வந்து கட் ஆஃப் டெம்பரேச்சரு, 2லேருந்து 6 டிகிரி ரோஸ்க்கு வந்து கட் ஆஃப் டெம்பரேச்சர் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா ஜீரோக்கு போச்சுன்னா ஐஸ் கட்டி ஆகிட்டு பூ வந்து இறுகி போயிடும், அதனால் வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி 6 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல விரிய ஆரம்பிக்கும், அப்பயும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் கட் ஆஃப் வந்து 2 to 6 தான் வச்சுருக்கோம். கோல்ட் ஸ்டோரேஜ் கரண்ட் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு 10,000-12,000 ரூபாய் கரண்ட் பில்லு வரும். அது கமர்ஷியல் சர்வீஸ் தான், அதை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். பட் கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லாமல் ரோஜா விவசாயம் பண்ண முடியாது, பண்ணால் ரொம்ப லாஸ் ஆயிரும். கண்டிப்பாக கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, கிரேடிங் ஹால், பேக்கிங் ஹால், டெலிவரிங் மிஷின், இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் செட்டப் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ரோஜா மலர் சாகுபடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ரோஸ் விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்குது. அந்த லாபம் முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு சில தேவைகள் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக ஹொசூர் பகுதியில் ஒரு நல்ல மார்க்கெட் வேணும். அந்த மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிற ரோஸை வந்து பாதுகாத்து குளிர் சாதன வசதியோடு இருக்கக்கூடிய பெட்டகங்களில் வச்சுருந்து வேணுங்கிற சமயங்களில் ஏற்றுமதி பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, பல நாடுகள்லேருந்து சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு வர்றவங்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி பண உத்தரவாதத்தை வாங்கி தரணும். இதுதான் அவங்களுக்கு முக்கியமான தேவையான விஷயமாக சொல்கிறாரு. அதே சமயத்தில் இது எல்லாராலும் சக்ஸஸ் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் ஒரு முதலீடு தேவைப்படுது. 2-3 ஏக்கரில் விவசாயம் பண்ணால் மட்டும்தான் முழுமையான லாபத்தை எடுக்க முடியும். சின்ன அளவில் பண்ணுறதுக்கு ரோஸ் விவசாயிகளால் லாபம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மகிட்ட சொன்னார். பாலசோ பிரசாதுடைய அனுபவத்தை வச்சு பார்த்தோன்னா ஒரு 2-3 ஏக்கரில் ஓரளவுக்கு ஒரு தொழில் தொடங்குற அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சொன்னால் மலர் விவசாயத்தில், ரோஜாப்பூ விவசாயத்தில் சரியான லாபத்தை எடுக்க முடியும் அப்படின்னு அவருடைய அனுபவம் நமக்கு சொல்லுது.